டேய் அந்த பாக்குவாயா இந்த மண்டபத்தை விட்டு இனிமே எங்கயுமே போக கூடாது அவ மேல ஒரு கண்ணு வெச்சிங்க பாத்துக்குறோம் அக்கா கல்யாணம் முடியற வரைக்கும் அவன் எங்கயும் போக விட மாட்டான் இப்போ நீங்க என்ன யோசிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது நம்மள சுத்தி லாக் பண்ணிட்டாங்க இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல நம்ம வெளியிலே போக வேண்டாம் உள்ள இருந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்ல எப்படி எதுக்கு இப்ப நீ இவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்க? சரவணன ஊரை விட்டு அனுப்பிட்டேன்னு சொன்னீங்க. பிரச்சனை முடிஞ்சிருச்சேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா கிளம்பி போனவன கொண்டு வந்து மண்டபத்துல நிறுத்திட்டாலே இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க. சத்யா அவ நினைச்சதை செய்யாம விட மாட்டான். அவளை எதிர்த்து நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஏய் வாய் மூடு. அவளை பத்தி பெருமை பேசி என்ன வெறுப்பேத்றியா? இல்ல பெரிய இவளவ எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தறானே நானும் பாக்கறேன். वाटी जेक அந்த நம்பிக்கையில தாண்டி நீ சொன்னத கேட்டு எல்லாரையும் மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா ஊ மனசுல என்ன இருக்கு? நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி. அத்தை, நீங்க இத பத்தி எல்லாம் நினைச்சுன்னு கவலைப்பட்டு நிற்காதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு காலையில எல்லாம் நல்லபடியா நடக்கும். முதல்ல நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமா. அப்போ இன்னும் சாப்பிடல. ஏண்டி இருக்கிற பதட்டத்துல எங்க சாப்பிடுறது எங்க தூங்குறது? இந்த எதுக்காகவும் இப்படி சாப்பிடாமலாம் இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிறேன்ல. வா முதல்ல. எனக்கு வேணாம். போ. என்ன வேணாம்? மாத்திரெல்லாம் போடணும்ல. வா இந்த ஏஞ்சிர. சத்யா சொன்னா கேளு, எனக்கு வேண்டாம். எனக்கு பசிக்கலமா, எனக்கு வேண்டாம். அம்மா இருக்கணும். இதே சுவீட்டு
வாழை பழம் பசிக்கலடி எனக்கு. ஏய் எனக்கு வேணா சத்யா. தோசை சாப்பிடே. நான் சாப்பிட மாட்டேன் சத்யா, எனக்கு வேண்டாம்னு சொல்றேன்ல. நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. சட்டினி நான் சாப்பிட மாட்டேன். அத்தை அட முடியாத. எனக்கு வேண்டாம்மா, சொன்னா கேளு. நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன்ல. சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பசிக்கல. போ. மாத்திர சாப்பிடணும்ல, சாப்பிடுங்க. த மாட்டேன். ம், சரி, நானே ஊட்டி வரேன்.
போதுமா? படுங்க அத்தா. வேணாண்டி, படுத்தாலும் எனக்கு தூக்கம் வராது. பிரபு எங்க இருக்கானோ என்ன பண்றானோன்னு அவன் நினைப்பாவே இருக்கும். இதுல எங்க இருந்துட்டு எனக்கு தூக்கம் வரும். அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம்னு சொன்னல்ல. எப்படி பெத்த புள்ளைய கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? அத்தை, அவனுக்கு ஒண்ணும் ஆவாது. நீங்க படுங்க. நான் தான் படுத்தா தூக்கம் வராதுன்னு சொல்றேன்ல. நீங்க படுங்க முதல்ல. நடந்த முட்டி அத்தை அமுக்கி விட்டா நான் உனக்கு குறைஞ்சு போயிட மாட்டேன். நீ படு படு. இந்த சொன்னா கேட்க மாட்டேன். இந்த நீ பாட்டுக்கு கண்ணு மூடி தூங்க. நான் காலையில உன்னை எழுப்பி விடுறேன். ஓகே. சொல்ல முடியல. அந்த கட்டாயத்துல நான் இருக்கிறேன். நாளைக்கு காலைல எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். Thank you.
நிறுத்துங்க. நிறுத்த நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. இனி எந்த கல்யாண வேலையும் நடக்க கூடாது. என்ன என்னாச்சு பிரபு? எங்க அண்ணி? காலையில பிரபு வந்துருவான்னு சொன்னனாலதான் நாங்க மண்டபத்துக்கே வந்தோம். இப்ப பிரபு எங்க அண்ணி? பிரபு இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. அவன் தம்பிக்கு அவன் கையால் அர்ச்சதை போடாம இந்த கல்யாணம் நடக்க கூடாது. வாம்மா ஜான்சி ராணி, இன்னமோ கல்யாணத்துக்கு முன்னாடி உன் புருஷ மண்டபத்துல இருப்பான், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொன்ன எங்கம்மா பிரபு? புருஷன் காணாம போயிட்டான்ற கவலை கொஞ்சம் கூட இல்லாம கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. உனக்கு வேணா உன் புருஷ முக்கியம் இல்லாம இருக்கலாம். எனக்கு என் அண்ணன் பையன் ரொம்ப முக்கியம். அவ ஆபத்துல இருக்கும் போது என் பையனுக்கு கல்யாணத்தை நடத்த முடியாது. வரணும் இல்லன்னா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். நல்ல நாள் அதுமா. ஏன் மாமா இவ்வளவு டென்ஷன் ஆகி நிறுறீங்க? இப்ப என்ன கல்யாணத்துல அவள் விபீரணும் அவள் தானா? வருவோம். இப்படி போய் சொல்லி கல்யாணத்தை நடத்திடலான்னு பாக்குறியா? பிரபு வந்தாதான் இதுக்கப்புறம் இங்க கல்யாண வேலையா நடக்கும். சரி மாமா, அப்போ இப்பவே அவள் பேபியே வர சொல்லிடுறான். அவள் பேபியே